என்னுடைய ஊர் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கொல்லாபுரம் கிராமம் தான் என்னுடைய ஊர். அங்க நான் நடுத்தரத்துல ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் அனுஷியா. அந்த குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு எம்எஸ்சி பட்ட படிப்பை முடிச்சுட்டு திருப்பூர்ல ஒரு வேலைக்கு போன நான் தான் சுபாச லவ் பண்ணி மேரேஜ் திருமணம் செஞ்சேன். எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் தெரிவித்த விட ஒரு வருஷமா அவங்க வீட்டுக்கு தான் தெரியும் நான் லவ் பண்ணது. அப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து நல்ல வேலை இருக்கு, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு 8 மாசமா என்கிட்ட அவங்க நல்ல பழக்கம் தான் பழகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு மாதம் பிறகு அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீ என்ன ஜாதி, அவங்களே திருமணம் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னவங்க நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்க. நான் இது மாதிரி எஸ்சி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, நானும் சுபாஷும் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், லவ் பண்ண தூண்டி விட்டவங்களே நீ என்ன ஜாதி, ஒரு பரஜாதியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வாழ வைக்கணுமா, அப்படிப்பட்ட ஜாதி பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சுபாஷ் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சுபாஷ் உங்க வீட்டுல இது மாதிரி சொல்றாங்க, என் வீட்டுல எனக்கு வேற ஒரு திருமணம் ரெடி பண்றாங்க, அப்ப நம்ம என்ன என்ன செய்யறதுன்னு கேட்டேன். ஆனா நம்மளுக்கு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கை தொடரும் அப்படின்னு சொல்லி சுபாஷ் கிருஷ்ணகிரில இருந்து எனக்கு என்ன திருமணம் செய்யறதுக்காக அரியலூருக்கு வந்தாங்க. அப்படி வந்த எங்க வீட்டுல வந்து எனக்கும் அவருக்கும் திருமணம் மார்ச் 27, 2023 எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் அவருக்கு வந்து வேலைக்கு போகணும், அவங்க பேங்க்ல லீவ் தரல, மறுபடியும் நம்ம வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு 5 நாள் மட்டும் எங்க வீட்டுல இருந்துட்டு அப்புறம் நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போகல, நாங்க திருப்பத்தூர்ல தனியா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நாங்கள் கல்யாணம் நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சப்போர்ட் பண்ணவங்க திருப்பி எங்களுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஏன் அப்படி, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. எனக்கு எது வந்து எதிராக இருந்ததுன்னா ஜாதி, என் படிப்போ இல்லையே, நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊர்லலாம் பார்ப்பாங்க, வரதட்சணை கொடுமை தான் எனக்கு தெரிஞ்சு, நான் வரதட்சணை கொடுமை தான் மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கூட எனக்கு வேலை, ஜாதி மட்டும்தான் எனக்கு குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தாங்க. ஆனா அதே சரி, நான் திருப்பி 14ஆம் தேதி ஒரு 15 நாள் நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் எங்க வாழ்க்கையை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தோம். அப்ப ஒரு ஏப்ரல் 14ஆம் தேதி அவங்க வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு வாங்க, நாங்கள் உங்களை ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வர வச்சாங்க. அவங்க பாட்டியும் அவங்கள சுபாஷோட அப்பாவும் தான் வர வச்சாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 6 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். 6 மணிக்கு போன ஆரத்தி எடுத்தாங்க, பூ வச்சாங்க, பொட்டு வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. நைட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு விருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு நாங்களும் வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு மேல அவரோட தூங்கின நாங்க அவரோட கத்திரல் சவுண்ட் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஏஞ்சி அவரு வெறியோட அருவாலை வச்சிருந்தாரு. அந்த இடத்துல நானு மட்டும்தான் இருந்தேன். எனக்கு என்ன பண்றது, நானும் அவங்களோட பாட்டியும் சுபாஷோட பாட்டியும் இருந்தோம். அருவாலை இருந்தவர பையன் அவரு ஏந்திருக்கல, சுத்தியால ஒரே அடி, என்ன தலை ஃபுல்லா வெட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டி வந்து நடுவுல எங்களை தடுக்க வந்தாங்க. நீ ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டு ஒரு பெத்த தாயே கொலை பண்ணவரு, என்ன கொலை பண்ணலையா, கையு ரெண்டா போய் சொல்லி சொல்லி வெட்டினாரு. நான் சொன்ன நீ கேட்டியா, ஒரு பரஜாதி நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி 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 என்னை வெட்டினாரு. அதுக்கப்புறம் எனக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் நடந்தது. நான் என்ன போல சுபாஷ் உயிரோட இருப்பாங்கன்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா இல்ல. அதுக்கப்புறம் நானு
ஏழாவது ஆபரேஷன் முடிச்ச எனக்கு 45 நாள் வரைக்கும் ஐசியூல வச்சிருந்தாங்க. 45 நாள் வரைக்கும் எனக்கு அரசாங்கம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எங்க போகுதுன்னு தெரியல. ஊருக்கு போனாலும் ஆதரவு கிடையாது. மாமனார் வீட்டுக்குன்னு சொல்ல முடியாது. மாமனார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஆதரவு கிடையாது. எங்க போறதுன்னு தெரியாம சென்னைக்கு என்னோட அம்மாவோட கூட பிறந்த சகோதரி வீட்டுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தாங்க. நாங்க வந்தோம். திருப்பி ஒரு 4 ஆபரேஷன் நடந்தது, 5 ஆபரேஷன் நடந்தது, 6 ஆபரேஷன் இப்ப முடிஞ்சிடும் இப்ப முடிஞ்சுன்னு போயிட்டு 7வது ஆபரேஷன் கொண்டு வந்தாங்க. 7வது ஆபரேஷன் வரைக்கும் என்னோட மெடிக்கல் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. 2 ஆபரேஷனுக்கு வரைக்கும் தான் எனக்கு அரசாங்கம் சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. அது வரைக்கும் என் தம்பி எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 7வது ஆபரேஷன் டிசம்பர் 24ஆம் தேதி எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, அம்மா பெயில் போட்டிருக்காங்க, அதனால நீங்கள் வந்து நாளைக்கு வரணும் கோர்ட்டுக்கு, கிருஷ்ணகிரி கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு. எனக்கு யாரையும் தெரியாது, நான் என்ன பண்ணுறது, என் தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கம்யூனிஸ்ட் அமைப்பில் இருக்கிற மோகனா மேம் நம்பர் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்தது. அவங்க தான் என்னை வந்து ஐசியூவில் பார்க்க வந்திருந்தாங்க அவங்க டீமோட. அப்போ அவங்க நம்பர் மட்டும்தான் என் தம்பிக்கு இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் போட்டோம். அப்போ 10 நாளைக்கு வந்து எங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போனவங்களோட நம்பர்லாம் பார்த்தா ஹெல்ப் கிடைக்கல எங்களுக்கு. அப்போ மோகனா மேம் நம்பர் தான் எங்களுக்கு கிடைச்சிது. அவங்க என் தம்பியை ஃபோன் நான்தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், மேம் இது மாதிரி நாளைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஹெல்ப் கேட்குறோம், நாளைக்கு நாங்கள் 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க மேம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சாமுவேல் ராஜ் சார் நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னாங்க. ஒரு 20 நிமிஷம் தான், அடுத்த செகண்டில் எனக்கு வந்து அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அம்மா காலையில் 4:30 மணிக்கு வண்டி வந்துடும், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. 7வது ஆபரேஷன் முடிஞ்சு கட்டோட நான் கையில் நிற்கிறேன், அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை. 9 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி இதே காலம் 4:30 மணிக்கு வந்து கார் நிற்கிது கிருஷ்ணகிரி போகிறதுக்கு. அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. இன்றைய காலம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போதான் நானே அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 9வது ஆபரேஷன் நடந்தது, எல்லாம் அங்கே போனேன். இதே நான் தனியாக போயிருந்தேன்னா இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, அதனால அந்த பொண்ணு சட்டம் கேட்கலாம் வராது, அதனால பார்த்து முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட போனதுனால தான் எனக்கு இன்னைய வரைக்கும் என்னோட கேஸ் கரெக்டான வழியில் போகுது அப்படின்னு நான் உணர்ந்தேன். எனக்கு இன்ன வரைக்கும் பயம் இல்லை. நம்ம நல்ல ஒரு முன்னணியில் போயிட்டு நம்ம நல்ல அமைப்பில் போய் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எனக்கு இன்னும் அதிகமாக இருந்தது. இன்னும் 100 ஆபரேஷன் பண்ணால் கூட எனக்கு பயம் வராது, ஏன்னா எனக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் தைரியமாக நெஞ்ச நிமித்தி நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இது ஒரு கதை அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அனைத்தது என்னோட ஸ்டோரி கேட்குறவங்க அனைத்து பேருக்கும் நான் கேட்டுக்கிறேன், சாதி ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு நானும் கேட்குறேன். ஏன்னா எனக்கு அப்புறம் ஒரு 20 பேர் நான் சாதி ஆணவ கொலையை நான் பார்த்துருக்குறேன், ஆனால் என்னால் நேரடியில் போய் அவரை பார்க்க முடியல. அப்பயும் ஷர்மிளா பிரவீனுங்கிற நான் போய் நேரில் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு எங்களால் முடிஞ்ச எங்கள் டீம் செஞ்சாங்க, தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க. அப்பயும் அவங்களோட மனநிலை சார் அது ஏற்றுக்க முடியல, அதனால அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சுபாஷ் அனுஷியா வந்து தைரியமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோட முயன்று தனி சட்டம் வேணும்னு கேட்டால் மட்டும்தான் இதுக்கு சட்டம் கிடைக்குங்கிறத நான் உறுதியோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று என்னன்னா, உண்மையாகவே நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட், அப்பா அம்மாவும் தம்பியும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த தீண்டாமை ஒழிப்பு நல்லா ஒரு ஃபேமிலியா இருக்காங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அவங்களோட என்னோட பயணம் தொடரும். இன்னும் 100 ஆபரேஷன் இல்ல 1000 ஆபரேஷன் பண்ணாலும் தீண்டாமை ஒழிப்பு என்னோட பயணம் தொடரும், என்னோட சேர்ந்து உங்களோட பயணம் வரும் தான் நான் கேட்கிறேன். நான் இன்னைக்கு சிதம்பரத்துல இருந்து வந்தேன், நான் நானும் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு, அவனே போயிட்டான், இனிமே நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் தனி இருந்தா இதுக்கே பதில் கிடைக்குமா? கிடைக்காது.
பொஷினும் நானாவே இருக்கணும், பதிலும் நானாவே இருக்கணும் தான் நான் இங்க வந்தேன். பொஷின் நான் பாதிக்கப்பட்டது, எனக்கு சட்டை வேணும், எனக்கு மட்டும் இல்ல என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சட்டை வேணும் தான் நான் கேக்குறேன். எங்களோட சேர்ந்து தனி சட்டம் கிடைக்கணும்னு எல்லாரும் போராடுங்க, நாங்களும் போராடுவோம். இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன்.